மகாத்மா அவர்களின் பிறந்த நாளும் பெருந்தலை அவர்களின் நினைவு நாளும் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல தொடர்ந்து மக்களால் நினைவு கூறுகின்ற மாபெரும் பாரத தலைவர்கள் நினைவு மண்டபத்திலும் சரி பிறந்த நாளான காந்தி ஜெயந்தியும் சிறப்பாக உலகெங்கும் உள்ள தமிழர்களாலும் உலகம் உள்ள இந்தியர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு சம்பிரதாய கொண்டாட்டமாக இல்லாமல் இவர்களின் பெருமை அருமைகளை வருங்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்வது நமது கடமையாகும். அதை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமது மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் காந்தி மண்டபத்தில் உள்ள சிலை மிகவும் சிறிதாக இருப்பதால் மெரினா கடற்கரையில் இருப்பது போல் மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவ வேண்டும். அதற்கான பணிகளை உடனடியாக தமிழக அரசு நடத்தி தர வேண்டும். தேவைப்பட்டால் அந்த சிலையை சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் செய்து தர தயாராக இருக்கோம் என்பதை நீங்க தான் பஸ் ஏற்கனவே வந்து முதலமைச்சர் அவர்களை பற்றி அவதூறாக பேசியும் காவல்துறை சகோதரர்களை பற்றியும் அவதூறாக பேசி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதால் அவருமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் முதலமைச்சருடன் கலந்து பேசியிருக்கிறார்கள். அதுக்கு நோட்டீஸ் அனுப்ப போறாங்கன்னு சொல்றாங்க. அது அந்த நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் தான் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வருங்கால சந்தேகம் இருக்கும் வருங்கால இளைய சமுதாயத்துக்கு நாம் எப்படி வழிநடத்தி செல்ல அவர்கள் எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குவேன். ஆனால் இதுபோன்ற தகாத வார்த்தைகளையும் தகாத ஒரு முதலமைச்சர் மீது அப்பட்டமான பழி சுமத்துவதோ அவரை தரக்குறைவாக பேசுவதோ இது நாகரிகமற்ற செயல். அந்த நாகரிகமற்ற செயலுக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் எடுக்கிற முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு தான் ஆகுது. ரஜினி அவர்கள் நீங்க சபாநாயகர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக தான் சொல்றேன். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனைவரும் மக்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்களும் சரி, வழிநடத்துகின்ற அமைப்பினரும் சரி, மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று உணர்ந்து வழிநடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேல கருத்து சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நடிகர் ரஜினி அவர்கள் அவர் பிறந்த நாள்ல தன்னுடைய கட்சி பேர் அறிவிக்கின்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில வெளி மாநிலங்கள் இல்லாத வெளிநாடுகளில் தங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அதாவது மன்ற நிர்வாகிகளை தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டு வர்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து வெளிநாட்டில் அறிவிக்கிறதும் சரி, இங்கே அறிவிக்கிறதும் சரி, அது அவங்களுடைய ரஜினி அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாருமே இயக்கம் ஆரம்பிக்கிறாங்களா, அதை போய் அவரும் இயக்கம் ஆரம்பிக்கிறார். அதை பற்றி நான் கருத்து சொல்றது ஒன்றுமே இல்லையா? அது அவர் அறிவிக்கும் போது அது நீங்கள் எனக்கு அறிவிச்சிருக்காரு. அவருடைய கொள்கைகளை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அது நான் என்ன சொல்றது கருத்தே கிடையாது. ஆமாம், இப்போ ஒப்பந்தம் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து கொஞ்சம் தேவைகளையும் அந்த எதிர்ப்புகளையும் எல்லாம் வந்து உணர்ந்து அவங்க செயல்பட வேண்டும். அது விவசாயம் பாதிக்கப்படும் என்று கருத்துக்கள் நிலவும் போது அது எப்படி வந்து அனுமதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டிய ஒன்று. கடலில் எடுப்பது என்று சொன்னால் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஓஎன்ஜிஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் ஓஷன் பெட்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து சுற்றுப்புற சுவரம் என்ன சொல்கிறது அதையும் கவனத்தில் பண்ணுவோம். அதையும் பார்த்துட்டு அவங்க பண்ணுவோம். வேறு இருக்கா? வேறு ஒன்றும் சரி. சபரிமலை வேண்டாமா? அதுக்கான முழுமையான அறிக்கை ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து உச்ச நீதிமன்றத்தை மதிக்கின்ற சூழலில் மதிக்கின்ற நிலையிலும் மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது கூட இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு ஆகம புதிகளுடன் ஒரு கோயிலை வந்து புரஸ்காரத்துடன் நிறுவி பல ஆண்டுகளாக நடந்து வர வழிமுறைகளையும் நம்பிக்கையும் வந்து திடீரென்று வந்து பெண்கள் போகலான்னு சொல்றது வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கோம். தொடர்ந்து அதை அந்த குரலை தான் எழுப்பி கொண்டு இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்திலும் இருக்கின்ற விதிகளை நான் மீறப்போகிறோம் என்று சொன்னால் நாளைக்கு வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு நான் வந்து சட்டையை கட்டிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் நான் சட்டையை கழட்ட மாட்டேன். எந்த விதிமுறைகள் சொல்றது நான் கேட்க முடியுமா?
நான் வந்து கோயிலுக்குள்ள போறேன், எனக்கு வந்து கோயில் சிலைக்கு பக்கத்து போய் செல்ஃபி எடுக்கணும் கேட்க முடியுமா? என் உரிமை தானே, ஆர்டிகல் 19 கிவ்ஸ் மீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், எனக்கு எல்லாம் உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? சில விதிமுறைகள் இருக்கிறது, அந்த விதிமுறைகள் வந்து நம்ம வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வந்து செயல்பட்டு இருக்கோம். நான் இந்த இதில் பார்க்கும்போது இயக்குனர் விசு அவர்கள் சொன்னது வந்து ஞாபகத்தோடு, அவர் வந்து இந்த சபரிமலையை பற்றி சொல்லியிருக்கும் போது, தாய் வந்து சத்தியம், குழந்தை பிறந்தவர் இவர் தான் உன் தந்தை என்று அவர் சுட்டி காட்டும் போது நம்பிக்கை, அதை பரிசீலனை பண்ணாமல் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அதனால் எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. 1000 ஆண்டுகள் வந்து ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாலும், 1000 ஆண்டுகள் சர்ச் இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கென்று ஒரு விதிமுறைகள் இருக்கும், ஒரு வழிபாடு முறைகள் இருக்கும். அந்த வழிபாடு முறைகளை வந்து நான் மாற்றி அமைப்பது வந்து வருங்காலத்தில் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த பெண்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பல பெண்கள் ஸ்ராபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நாங்கள் நிச்சயமாக சபரிமலை கோயிலுக்கு செல்ல மாட்டோம் என்ற குரல் ஒலித்திருப்பதை உச்சநீதிமன்றம் மனதில் கொண்டு அதை உடனடியாக அது எப்படி வந்து இப்போ நிறைய பேர் ஃபைல் பண்ணுறாங்க, புட்டிங்க பெட்டிஷனாக அது போடும்போது அது நிச்சயமாக அதை வந்து மறுபரிசீலனை செய்கிறது நல்லது.